ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நேற்று வீடியோவில் நாம் பூண்டுத்தோலை யூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட் செஞ்சுருந்தோம். ஸோ இன்றைக்கி நாம் பார்க்குறது வெங்காயத்தோலை யூஸ் பண்ணி சேம் அதே கிராஃப்ட்டு. நேற்று நான் பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இல்லாமல் நான் செஞ்சுருப்பேன். நான் சொல்லியிருந்தேன் பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மெத்தடில் இன்றைக்கி வெங்காயத்தோலை யூஸ் பண்ணி சேம் நான் வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, அந்த தோலை எடுத்துக்குங்க. இப்போ வந்து நான் அதே 1 ரூபா காயினை எடுத்து திரும்பவும் இதே மாதிரி சர்க்கிள் போட்டுக்கிறேன். அதை யூஸ் பண்ணி இதை நாம் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம நீங்களும் செய்யலாம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத குட்டீஸ் யார் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இதை நம்ம இப்போ செய்ய போகலாம். வெங்காயத்தோல் உங்களுக்கு எந்த ஷேப்பில் இருந்தாலும் பரவாயில்ல, உரிச்சிட்டு அப்படி தூக்கி போடுறதுக்கு எடுத்து வச்சுருப்பாங்க இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. அதை வந்து நான் கொஞ்சம் ஒரு ஷேப்பாக மட்டும் லைட்டாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து அதை வந்து நம்ம ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்து நம்ம நேற்று பூண்டுத்தோலை யூஸ் பண்ணி நம்ம செஞ்சோம் இல்லையா, அதே மாதிரியே ஒரு ஃப்ளவர் வந்து சுற்றி சுற்றி வச்சு நம்ம இது பண்ண போகிறோம். நீங்கள் ரொம்ப மனக்கடை வேணாம், சுற்றி சுற்றி வர வர அந்த வெங்காயத்தோலை ஒரு நார்மலான ஒரு ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு சுற்றி சுற்றி வர வர வச்சுக்கிட்டே வாங்க, உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப் கிடச்சிரும். இப்போ ஒரு ஃப்ளவர் மாதிரி சுற்றி வர நம்ம வந்து அந்த இதழ்களை வச்சதுக்கப்புறம் சென்டரில் குட்டியாக வந்து நான் அந்த தால் நேற்று போட்டோம் இல்லையா, அதே மாதிரி எல்லோ கலரில் அந்த தாலை வந்து சென்டரில் போட்டுறேன். அது நமக்கு ஒரு மகரந்த மாதிரி வந்து ஒரு ஃபீல் கொடுக்கும். அதுக்காக இதே மாதிரி நான் மொத்தமாக ஒரு 7 ஃப்ளவர் வந்து நான் செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் தான் வந்து கசங்கின மாதிரி இருக்கும் இந்த ஆனியன் தோல், ஆனால் வந்து நீங்கள் கட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ஈவனாக தெரியும். ஓரளவுக்கு ஈவனாக தெரிஞ்சால் போதும், கொஞ்சம் நேச்சுரல் ஃப்ளவர் மாதிரி ஒரு லுக் கொடுக்கும். அதுக்காக சென்டரில் நீங்கள் தால் தவிக்கணுங்கிறது கிடையாது, அரிசியை கூட வந்து நீங்கள் போட்டு அதை கலர் பண்ணிக்கலாம் எல்லோ கலரில். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகான சூப்பரான ஒரு ஃப்ளவர் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. நான் டோட்டலாக 7 ஃப்ளவர் வந்து நான் செஞ்சுருக்கேன், ரொம்பவே அழகாக இருந்தது. உங்களுக்கு இதில் வீடியோவில் பார்க்குறக்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும், நேரில் பார்க்குறக்கும் நல்லாவே இருக்கும். இன்னுமே வந்து ரொம்ப பெரிய வெங்காயமாக கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். சேம் நேற்று நான் வரைஞ்ச மாதிரியே பானை வரைஞ்சிட்டு அதை வந்து நான் டிசைனுக்கு ஓரளவுக்கு வந்து பென்சிலே வரைஞ்சிட்டு அந்த பானை ஷேப்புக்கு நான் கட் பண்ணி தனியாக கார்ட்போர்ட்லேருந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நாம் வந்து கலர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை டிசைன் கொடுத்துக்குங்க. எனக்கு தோன்ற மாதிரி இதில் வந்து நான் அந்த பானைக்கு வந்து நான் கலர் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் இந்த மாதிரி வந்து கலரிங்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக பண்ணுவீங்க, ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி கலர் பண்ணி எடுத்துக்குங்க. நான் பானைக்கு கலர் பண்ணுறதை எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். Thank you.
அவ்வளோதான், பானை ஒர்க்கு சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குன்னு தோணுது. ஸோ வந்து நம்ம முடிச்சாச்சு. அடுத்தது ஒரு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம பிளாக் கலர் வந்து பேப்பர் வந்து நம்ம கவர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த பானையை இந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ஃப்ளவர்ஸை வந்து எடுத்து மேலே வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை முடிஞ்சுது. பின்னாடி ஃபெஃபிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடுங்க. நீங்கள் ஃபெஃபிகாலே யூஸ் பண்ணிக்கலாம், க்ளூவெல்லாம் இதுக்கு தேவையே கிடையாது. ஃபெஃபிகாலே யூஸ் பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். நம்ம அதுலேயும் வந்து பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி வந்து இந்த ஆனியன் தோல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே ஒட்டும், அதனால் அதுக்கும் ஃபெஃபிகாலே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது யூஸ் பண்ணி நம்ம நல்லாவே வந்து ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃப்ளவர்ஸ் எடுத்து நம்ம லைனாக வச்சுக்கலாம், வச்சு ஒட்டிக்கலாம். நம்ம சின்னதாக வந்து பேப்பர் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம், அந்த இடத்துல மட்டும் நீங்கள் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிங்கன்னா போதும், சூப்பராக ஒட்டிக்கும். இப்போ அதே மாதிரி ஒரு க்ரீன் கலர் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு லீஃப் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் பெயிண்ட்டை வச்சு க்ரீன் பெயிண்ட்டை வச்சு லீஃப் மாதிரியே வந்து வரைஞ்சிக்கிறேன். அந்த லீஃபில் வர அந்த கோடு வரைஞ்சிட்டு நீங்கள் அதையும் வந்து நம்ம வந்து லீஃப்காக யூஸ் பண்ணி அதை வந்து ஒட்டிக்கலாம். நம்ம லீஃப் கொடுக்குறப்போ நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டடாக இருக்கும். நம்ம இப்படி வச்சோம் அப்படின்னா நமக்கு பெருசாக வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்காது, அதனால் லீஃப் கண்டிப்பாக வைக்கணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம லீஃபையும் வந்து இடையில இடையில ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து சுற்றி வர வந்து எல்லா இடத்துலையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லீஃப் வைக்க வைக்க பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கே. கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சுற்றி வர நம்ம லீஃப் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சென்டர்லேயும் இந்த மாதிரி நான் வைக்கிற மாதிரி வந்து லீஃப் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க்கு கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டு. வெளியே அவுட்லைனில் வந்து அந்த பார்டருக்கு வந்து கோல்டன் கலர் இருந்தால் சுற்றி வர அடிச்சிடலாம், அல்லது உங்களுக்கு என்ன டிசைன் ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா சுற்றி வர கொடுத்துக்குங்க. நான் சும்மா வந்து நான் ஜஸ்ட் வந்து நாலு சைட்லேயும் வந்து கோடு கோடு மாதிரி போட்டு நான் இந்த எல்லோ கலரில் வந்து நான் வந்து சும்மா ஷேடு மட்டும் கொடுத்துக்கிறேன், அவ்வளோதான். நம்ம சேனலில் இனிமேல் வந்து கிராஃப்ட் வந்து கண்டிப்பாக தொடர்ச்சியாக போடலான்ட்டு இருக்கும், அதனால் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்து நமக்கு இனிமேல் வந்து வரப்போகுது. ஸோ வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம மினியேச்சர் டால் ஸ்டோரி வீடியோ போடுறோம், பார்பி வீடியோ, பார்பி ஸ்டோரி வீடியோ. ஸோ வந்து அந்த சேனலோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் வந்து பின் பண்ணுறேன். அந்த பார்பி வீடியோஸ் பிடிச்சவங்க அந்த சேனல்லையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிராஃப்ட்டில் மீட் பண்ணலாம். பை பை.